வணக்கம் நண்பர்களே, நண்பர் நாட்டு மாடு கண்ணு போடணுங்கிறது வந்து சீம்பால் வாயின் மகன் கூப்பிட்டாரு. போனங்க பாருங்க, தார் பார்க்கிற நாட்டு மாடு இதுதான், 2 லிட்டர் சீம்பால் கொடுத்தாரு. அதை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அதுக்கு தேவையான ஏலக்காய் நாட்டு சக்கரைலாம் போட்டு பயங்கரமாக கலக்கி எடுத்துக்கணும் நண்பர்களே. சரி, மேலும் சுவையாக இருக்கட்டும்ட்டு வந்து ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து அதை மிக்சியில் போட்டு தூள் தூளாக உடைச்சி எடுத்துக்கிறோம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீம்பாலில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம். அப்புறமா வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அது ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு அதில் 5 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். அந்த தண்ணிக்குள்ளார ஏற்கனவே இருக்கிற சீம்பால் பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு மூடியை போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்துக்கும் ஒரு மூடியை போடணும் நண்பர்களே, ஏன்னா சீம்பால் வந்து ஆவியில் தான் வேகணும். சரி, இது வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். சரி, அதுக்குள்ளார வந்து சீம்பாலில் இருக்கிற சில நன்மைகளை பற்றி பார்த்துருவோம் நண்பர்களே. சீம்பாலில் வந்து கொழுப்பு சக்தி குறைவாகவும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகவும் இருக்கிறதுனால கண்ணுக்குட்டிங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான சீம்பால் கொடுக்கறதுனால மஞ்சள் காமாலை நோய் வராமல் தடுக்கும் நண்பர்களே. இதில் இருக்கிற IgA நோய் எதிர்ப்பு பொருள் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து அதிகரிக்கும் நண்பர்களே. சீம்பாலில் இருக்கிற இரத்த வெள்ள அணுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து இரத்த புற்றுநோய் வராமல் தடுக்கும் நண்பர்களே. நம்ம வயசான காலத்தில் நம்ம முகத்தில் ஏற்பட சுருக்கத்தை வந்து போக்கி சருமத்தை வந்து மொழு மொழுன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. சரி பாருங்கள், நம்ம வேச்ச சீம்பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேக்கு மாதிரி இருக்குது. நம்ம இறக்கி வச்சு வந்து கேக்கு வெட்டுறோம். சீம்பாலை வெட்டி எடுக்கும் போதே வந்து வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது. போட்ட முந்திரி பருப்புக்கும் ஏலக்காவுக்கும் பயங்கரமாக ஆவி பறக்க இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள், நல்லா ஆவி பறகுது. ஆவி பறக்க பறக்க ஊதி சாப்பிட்றோம் நண்பர்களே. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமான டேஸ்ட்டு. உங்களுக்கு இது எங்கே கிடைச்சாலும் காசு கொடுத்தாவது வாங்கி சாப்பிடுங்க, எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, ஏன்னா இதில் இருக்கிற சத்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.